வார்த்தையை தேவனுடைய சமூகத்திலே நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் என்று சொல்லி இந்த வசனம் இந்த நாள் மாத்திரமல்ல, 2019 மாத்திரமல்ல, எல்லா வருஷமும் நம்முடைய ஜீவன் இருக்கிறது வரைக்கும், நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் வருகிறது வரைக்கும் இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் நினைக்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் இதை சுதந்திரித்துக் கொள்ள முடிகிறது? தேவனுடைய ஜனங்கள் இதை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். யார் தேவனுடைய ஜனம்? யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒப்புக் கொடுத்தார்களோ அவர்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறார்கள். எப்படி ஒப்புக் கொடுக்கிறாங்க? எப்படி ஒப்புக் கொடுக்கிறாங்க? ஞானஸ்நானத்தினாலே தங்களை தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஊர்ல போயிட்டு நீங்க வந்து இந்த லேண்ட் யாருடைய அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவார், என்னுடைய லேண்ட். எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, பத்திரம் இருக்கு, பத்திரத்தை காட்டுங்க, முன்னாடி எழுதியிருக்கோம், முன்னதாக சைன் போட்டிருக்கோம், ஆனா அதுல ஒரு சீல் இருக்கணும். சீல் இல்ல அப்படின்னா அது என்னது? செல்லுபடியாக. பத்திரம் நம்முடையதா இருந்தாலும், நம்முடைய பெயரில இருந்தாலும் முத்திரை இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கிறார் என்று சொல்லி வேதாமத்தில் நாம் பார்க்கிறோம். முத்திரையை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள், முத்திரையை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்கள் இந்த வசனத்தை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டுமா? நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். இந்த வசனம் யாரை பார்த்து சொல்கிறது? மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார். மனம் யாரெல்லாம் மனம் பதறுகிறார்களோ அவர்களை பார்த்து இந்த வசனத்தை சொல். வேதாமத்தை படிக்கும் பொழுது நம்ம ஜோசியம் வேதாமத்தில் வந்துடக்கூடாது. இஷ்டப்பட்ட வசனத்தை எடுத்துட்டு, நமக்கு பிடிச்ச வசனத்தை எடுத்துட்டு, நமக்கு அதை எடுத்து நாம் அர்த்தம் கொண்டோம்னா நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். என்னன்னா, நமக்கு இஷ்டமான வசனங்களை தேர்ந்தெடுத்து நமக்கு இஷ்டமான வசனங்களை நாம நமக்கு என்று சுதந்திரித்துக் கொள்கிறோம். யார் எழுதினது, எப்போ எழுதினது, யாருக்கு எழுதினது என்பதை நாம் ஆராய்ந்து அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம். யார் மனம் பதறுகிறார்களாம்? எப்பொழுது ஒரு மனுஷனுடைய மனம் பதறும்? தன்னுடைய ஆதாரம் இல்லாத பொழுது மனுஷனுடைய மனம் பதறுகிறது. எதையோ நான் நம்பி இருந்தேன், அந்த நம்பிக்கை விடுபட்டு போனது, என்னுடைய மனம் பதறுகிறது. இதுதான் எனக்கு வாழ்க்கை என்று சொல்லி நான் நினைத்திருந்தேன், அது இல்லாமல் போயிற்று, அப்பொழுது மனம் பதறுகிறது. உதாரணத்துக்கு, நாளைக்கு காலையில நம்முடைய பிள்ளையுடைய கல்யாணம், இதே வரைக்கும் அதற்கான செலவுகள் ஒன்றும் சந்திக்க முடியாதபடிக்கு கையில ஒரு பணமும் இல்லை. ஒருவர் 10 லட்சம் இன்று தருகிறேன் என்று சொன்னார். போன் பண்ணி கேட்கும் பொழுது, காலையில நான் வர முடியல, ஊர்ல ஒரு வேலையா மாட்டிக்கிட்டேன், சாயந்தரமா வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம சொல்லுவோம், ஐயா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வண்டி எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க, சாயந்தரம் அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், அதற்கான ஆகாரங்களை நான் தயார் செய்ய வேண்டும், நாளை காலையில கல்யாணம், எல்லாவற்றையும் நான் வாங்கி ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது, உங்களை தான் நான் முழுசா நம்பி இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கண்டிப்பா வந்துருங்க, தைரியமா இருங்க. 5 மணிக்கு சாயந்தரம் போன் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் போன் ஆஃப்ல இருக்கு, என்ன ஆகும்? அதுதான் பதற்றம். அந்த மனம் பதறது இல்லையா? கடைசி நிமிஷம், கடைசி நேரம், என்ன பண்றேன்னு தெரியலையே, எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு, இந்த நேரத்துல நான் யாரும் போய் கேட்க முடியும்? அதுவும் 10 லட்சம் ரூபாய் யார் இடத்துல போய் கேட்க முடியும்? நம்பிக்கை கொடுத்தவர் கைவிட்டுட்டாரு, தரேன்னு சொன்னவர் விட்டுட்டாரு, இதுதான் எனக்கு வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தேன், அது காணாம போயிடுச்சு. ஆனா கடைசி நிமிஷத்துல இப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது விடுபட்டு போனனே அப்படிங்கும் பொழுது அதுதான் அந்த மனம் பதறுகிற ஒரு வேளை. எப்படி இந்த வசனத்தில் இந்த வார்த்தை வருகிறது? 31:6-7 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 31:6. இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள்
முற்றிலும் விட்டு விலகினவர் கவனிங்க நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவர் எடுத்து திரும்புங்கள் உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள் உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகளே செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள் இஸ்ரவேல் புத்திரரே என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி சொன்ன அந்த வார்த்தை அவர்கள் என்ன செய்தார்களாம் தங்களுக்கு வேண்டியது என்று சொல்லி தேவன் நேரடியாக எங்களோடு பேசினாரு தீர்க்கதரிசியின் மூலமாய் இடைப்படுகிறாரு ஆனாலும் வார்த்தை தானே எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எவ்வளவோ போராடினாலும் நாங்கள் வேண்டிய வாழ்க்கையை வாழ முடியவில்லை ஆனால் அந்நிய ஜனத்தாரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்று ஒரு கூடாரம் அவர்களுக்கு என்று ஒரு இடம் அங்க போனால் அவர்களுக்கு என்று ஒரு தெய்வம் இருக்கிறது அவர்கள் படுகிற ஆர்ப்பாட்டமும் செய்கிற ஆர்ப்பாட்டமும் அவர்கள் இடுகிற கோஷங்களும் நமக்கு மெய் சிலிர்க்க வைக்கிறது இதை விட இது நல்லா இருக்கு அதை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் அந்நிய தேசத்துக்கு போகும் பொழுது அவர்களுடைய கோட்பாடுகளை நீ கற்றுக்கொள்ளாதே என்று சொல்கிறார் ஆனால் இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்தது அந்நிய ஜனத்தாரோடு அவர்கள் ஈடுபட்ட வேளையில் அவர்களுடைய விக்கிரகங்களை இவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுடைய விக்கிரகங்களை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய தேவைகளை இவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள் அவர்கள் தெய்வங்கள் தங்கள் தெய்வங்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சொந்தமாய் செய்து வைக்கிறார்கள் இஸ்ரவேல் புத்திரர் நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவர் இடத்திலே திரும்புங்கள் உங்கள் நீங்கள் கைகளிலே செய்திருந்த விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் நீங்கள் ஒவ்வொருவரும் அக்காலத்தில் வெறுத்து விடுவீர்கள் என்று சொல்லி ஆரம்பித்த இந்த வசனம் 33 வரைக்கும் நாம் பார்த்து வருகிறோம் இஸ்ரவேல் புத்திரர் அவ்வளவு அதிகமாய் தேவனை மறந்து தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு விக்கிரகத்திற்கு சார்பாக அவர்கள் மாறி போனார்கள் 33 அதிகாரம் 15-16 நான் வாசிக்கிறேன் ஏசாயா 33:15 நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கல் செய்வதெல்லாம் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்கிறார் என்ன நடந்தது 15 வசனத்தை ஒரு கூறு போட்டு பார்த்தீங்கன்னா 6 வகையில அவர் சொல்கிறார் நீங்கள் நடந்து பேசி வெறுத்து உதறி அடைத்து மூடுகிறவன் எவனோ உலகத்தின் காரியங்களில் இவ்வளவையும் ஆண்டவர் பட்டியலிட்டு சொல்கிறார் இதெல்லாம் நீ எப்போ செய்கிறியோ அப்பொழுது உன்னுடைய ஆகாரம் உனக்கு கொடுக்கப்படும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் என்னுடைய ஆகாரத்தை ஆண்டவர் ஏன் எனக்கு எடுத்து கொடுக்கணும் என்னுடைய ஆகாரத்தை நான் சாப்பிட முடியாதா சம்பாதிச்சது எனக்கு வீட்டில் இருக்கு மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கு பேங்க்ல பணம் இருக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் இன்னொருத்தனுடைய அப்பத்தை எடுத்து எனக்கு கொடுக்கிறான்னு சொன்னா அது அர்த்தம் இருக்கு நம்முடைய அப்பத்தை எடுத்து எடுத்துக்க ஆண்டவர் நமக்கே கொடுக்கணும் ஏன்னா நம்மளால சம்பாதிக்க முடியும் சேர்க்க முடியும் அனுபவிக்க முடியாது ஒரு இட்லி அரை இட்லி அதுல லேசா பார்த்துட்டு நீங்க லிக்விட் மாத்திரம் குடிக்கலாம் அந்த ஒரு சூழ்நிலை வரும் வேதாமத்திலே அதுக்கு ஆதாரம் இருக்கிறது பிரசங்கியின் புஸ்தகம் 5:19 வாசிங்க அப்பேற்பட்ட ஒரு விரோதத்திலே இஸ்ரவேல் ஜனம் இருந்தது தங்களுடைய ஆதாரத்தை பெற்றுக் கொள்ள கூடாத அளவிற்கு அங்கீகாரத்தை இழந்து போனார்கள் ஏனென்று சொன்னால் தேவனுடைய மகத்துவத்தை மறந்து தேவன் தண்டங்களை நடத்துகிறார் என்பதை மறந்து நேரடியாக பேசுகிறார் என்பதை மறந்து விக்கிரகங்களை தேடி போனார்கள் அதனுடைய செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் சொந்தமாக கிரியேட் பண்ணி கொண்டார்கள் அநேக நேரங்களில் அதான் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில ஆரம்ப காலங்களில் கிறிஸ்தவம் நமக்கு சமம்
கிறிஸ்தவம் நமக்கு ஆசீர்வாதம், கிறிஸ்தவம் நமக்கு எல்லாமே கிறிஸ்தவம். ஐயோ தேவனுடைய வார்த்தையை வார்த்தையை வார்த்தையில படிச்சுக்கிட்டு இருந்த ஆர்வம் போக நாள்பட நாள்பட அது என்ன ஆயிடுச்சு, படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, தேவனுக்கு நேரத்தை ஒதுக்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா வேலை வேணும் வேலை வேணும்னு ஜெபிச்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஜெபத்துக்கு நேரம் இல்லை, நமக்கு ஓவர் டைம் பார்க்கணும். அவ்வளவு முக்கியத்துவம் வாழ்க்கையில வளர்ந்து வளர்ந்து சுயம் நமக்கே விக்கிரகமாய் மாறிவிட்டது. அவர்கள் விக்கிரகத்தை செய்தார்கள். இந்த வசனத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும், எப்படி நாம் அதை உணர்கிறோம், மனம் பதறுகிறது எதனால, நம்மை நாமே நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நாம் மறந்து இதுதான் தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்பதை உணராத படிக்கு வேறு ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் படித்திருக்கிறேன், எனக்கு அனுபவம் இருக்கிறது, இதை நான் செய்தால் நான் இன்னும் அதிகமாக வளருவேன், உன்னை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லை, நான் நானே என்று சொல்லி நம்முடைய பலத்தை விக்கிரகமாக மாற்றிக் கொள்கிற கிறிஸ்தவம் நமக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம். நம்ம சுய பலத்தை நாடி விக்கிரகங்களாக மாற்றி விடுகிறோம். சுய நம்பிக்கையிலே நாம் சார்ந்ததுனாலே அது நமக்கு விக்கிரகங்களாய் மாறி போகிறது. ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறோம், தேவனுடைய ஜனத்திட்ட போய் கேட்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இடத்துல போய் ஆலோசனை கேட்கணும். யார்கிட்ட கேட்கக்கூடாது ஆலோசனை? ரெண்டு வசனமும் ரெண்டு வார்த்தையும் கரெக்ட் தான், ஆனா இந்த வசனத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை, முதலாவது வார்த்தையே சங்கீதம் அப்படிதான் தொடங்குது. ஆங்கிலத்துல எபிரேய பாஷையில பிளஸட் இஸ் த மேன் அப்படின்னு தொடங்கும். தமிழில அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் போல என்ன வந்திருக்கு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க கூடாது. நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு சோதனை வருது, நமக்கு ஆலோசனை தேவை அப்படின்னா தேவனுடைய மனுஷனிடத்துல போய் கேட்க வேண்டுமே ஒழிய, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இடத்துல போய் கேட்க வேண்டுமே ஒழிய, மார்க்கம் இல்லாத சன்மார்க்கம் இல்லாத துன்மார்க்கத்தில் வளரக்கூடிய ஜனங்களிடத்துல போய் கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள், நம்மை திசை திருப்பி விடுவார்கள். பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்துல ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம் ஒன்று ஞாபகம் வருது, வாசிங்க. உபாகமம் 13வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 13வது அதிகாரம் உபாகமம், டியூட்ரானமி சாப்டர் 13, பழைய ஏற்பாட்டில் 241வது பக்கம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்தில் ஆகிலும் உனக்கு தூரத்தில் ஆகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்தில் ஆகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவி விட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒழித்து வைக்காமலும். 9வது வசனம் போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நியாயப்பிரமாணத்துல நாங்க இருக்கணும், நியாயப்பிரமாணம் எனக்கு வேணும், நியாயப்பிரமாணம் எங்களுக்கு அவசியம், இன்னமும் காலாவதி ஆயிடுச்சு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 9வது வசனத்துல என்ன சொல்றது, அவனை என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணும், கொலை செய்து போட வேண்டும். இதை சொல்றது யாரு, தேவன் சொல்றார். தேவன் சொல்லுகிறார், யார் ஒருவன் துன்மார்க்கமான வழியிலே ஆலோசனை கொடுத்து தெய்வங்களை சேவித்துக் கொள் என்று சொல்லி ரகசியமாக உன்னை ஏவுகிறவனை நீ தப்பிக்க விடாதவனுக்கு அவனை கொலை செய்து போட வேண்டும். நியாயப்பிரமாணத்துல ஒன்று மீறினாலும் என்னதான், பாவம். ஒன்று மீறினாலும் பாவம். இன்னைக்கு கொலை செய்தீங்கன்னா என்னத்துக்காகும், பைபிள்ல சொல்லியிருக்கு, தேவன் சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் கொலை பண்ணேன், கவர்மெண்ட் விடுமா நம்மள. அப்ப இதெல்லாம் நமக்கு வேண்டாம், சில விஷயங்கள் மாத்திரம் வேணும்னா நம்ம பாவத்துல இருக்கிறோம்னு பைபிளே தான் சொல்லுது. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவனுடைய கட்டளைக்குள்ளே கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய குமரனாகி கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு மாத்திரம்தான் நாம் கீழ்ப்படிய வேண்டுமே ஒழிய வேண்டியதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஆதாயத்துக்காக நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் சாபத்தை நாம் அறிவித்துக் கொள்கிறோம். நீ முழு இதயத்தோடு நீ தேவனை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். முழு இதயம் என்பது முழுவதுமாக அடங்கி விடுகிறது. நாம் அப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது பழைய ஏற்பாட்டை காட்டிலும்
புதிய ஏற்பாட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனை பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கு நாம் பயப்படக்கூட கூடாதான். ரெண்டு ராஜாக்கள் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ரெண்டு ராஜாக்கள் 17:7. அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்ததே தேவனுக்கு பிரியமா இல்லையா? பயப்படக்கூட கூடாதாம். அதிலே அதிகாரம் 35 வாசிங்க. 35 கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமல், அவர்களை பணிந்து கொள்ளாமல், அவர்களை சேவியாமல், அவர்களுக்கு பலியிடாமல். சரி, நமக்கு பயம்னா தெரியும். சரி, நம்ம பயப்படல, தைரியமா இருந்துடலாம். பணிந்து கொள்வதுன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு டவுட்டு. சேவியாமல் பணிந்து கொள்ளக்கூடாது, சேவிய கூடாதுன்னு என்ன அர்த்தம்? சேவிக்க கூடாதுன்னு என்னது? சேவைனா என்னது? அதான் ப்ராப்ளம். சேவைனா இது வேலை செய்யக்கூடாது, சர்வ் பண்ணக்கூடாது. சர்வன் அப்படின்னா வேலை செய்கிறவர்கள். அந்நிய தேவர்களுக்கு சேவிக்க கூட கூடாது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலை ஐயா போடுறத அங்கே கொண்டு கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றோன்னா அது நம்ம சேவிக்கிறது. கொண்டி கொடுத்துட்டு போறதுல ஒண்ணு தப்பு இல்லையே. உடனே அந்த பூஜை கூடைய கொடுத்து எடுத்துட்டு போங்க, அந்த இடத்துல கொடுத்துருங்க அப்படின்னா நாம் அதுக்கும் நாம் பங்காளர்களாய் மாறிவிடுகிறோமா? தேவன் எவ்வளவு எரிச்சல் உள்ள தேவனா இருந்து இந்த வார்த்தைகளை அவர் சொல்றாருன்னு பாருங்க. அவர்களுக்கு பயப்படுறதில்லை, சேவிக்கிறதில்லை, அவர்கள் பணிந்து கொள்வதில்லை. துன்மார்க்கமான ஆலோசனை நம்ம நடக்குவதே கிடையாது. நடக்கும் பொழுதுதான் அவன் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து இந்த பக்கம் போன சொன்னார். அது நாம் அதுக்கு சேமிக்கிறதாக மாறிவிடுகிறது. ஒரு நாளும் நாம் மனம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆதாரம் நம்மோடு இருக்கிறார். ஏசாயா 28:16 வாசிங்க. 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்களும் நானும் யாரு? விசுவாசிகள். யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இந்த வசனத்தில் ஏசாயா தீர்க்க தரிசனமாக இத்தனை வருடங்களுக்கு முன்னதாக சொல்லப்பட்ட, அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதை நாம் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை விட நாம் பாக்கியசாலிகள். அவர்கள் மனம் பதறினார்கள். நாமோ கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்களாக இருக்கிறதுனாலே மனம் பதறுவது அல்ல. மனவாளன் என்னோடு இருக்கிறார். தேவாதி தேவருடைய குமாரனை நான் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறேன், அவரை நான் அங்கீகரித்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவதாக மனம் பதறாதவர்களுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதாம்? பயப்படாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். பயப்படாதீர்கள். நம்ம எப்போ பயம் வரும் நமக்கு? மனம் பதறுகிறதுல பார்த்தோம் பயம் எப்போ வரும்? திடீர்னு முழிப்பு வந்துருச்சு, மணி 11:55, வயிறு முட்டிட்டு இருக்கு, பாத்ரூம் போகணும், ரூமெல்லாம் என்ன இருக்கு, இருட்டா இருக்கு, பாத்ரூம் பக்கத்து ரூம்ல இருக்கு, எழுந்திருக்கணும், சுவிட்சு போடணும், வெளிச்சம் வந்துருது. ஆனாலும் வெளிச்சத்துல நடந்து போக நமக்கு பயமா இருக்கு. திடீர்னு ஒரு கலப்பங்குச்சி வந்துருமோ? வாட்ஸ்அப்ல நிறைய பாக்குறோம், பிரஷர்ல இருந்து பாம்பு வெளியே வருதுன்னு பாக்குறோம். ஒருவேளை பாம்பு வந்துருமோ? போகிறதுக்கு ஒரு பயம். நல்லா அறந்து அறந்து தூங்கிட்டு இருப்பான் ஒரு பையன். டே தம்பி எந்திரிடா எந்திரிடா எந்திரிடான்னு தட்டி அவன் ரெண்டு ஜான் தான் இருப்பான், ட்ரௌசர் கூட போட்டிருக்க மாட்டான். அவனை பிடிச்சிட்டு அவனை எடுத்து பாத்ரூமுக்கு போகும்பொழுது நமக்கு ஒரு தைரியம். ஏன்னா ஒரு கூட ஒரு ஆள் இருக்கு. தனியா இருந்தா நமக்கு போக பயம். ஏதாவது வந்துட்டா என்ன பண்றது? ஒருத்தர் கையை பிடிச்சிட்டா ஒரு பயம். நம்ம போய் நீ வாசல்ல நின்னுக்கணும், உள்ள போயிட்டு ஒடியாந்துரு. அவனை பாத்ரூம்ல கூட்டு போறதில்ல. அவனை வாசலை நிக்க வச்சா தூங்கிட்டே அங்க கதவுல அப்படியே சாஞ்சிட்டு நிற்பான். இவங்க உள்ள போய் பாத்ரூம் முடிச்சுட்டு அவனை கூட்டிட்டு போய் பாட்டு பரவாயில்ல. பயம் ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது பண்ணிருமோ. கிறிஸ்தவர்களுக்கு நம்ம என்னன்னா பயப்படக்கூடாதான். இஸ்ரவேலர்கள் சொன்னார் பயப்படாதிருங்கள். ஆனா அவர்களே காட்டிலும் நமக்கு அதிக சுதந்திரம். நாம் வந்து எப்பொழுது ஞானஸ்நானம்
ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோமோ நமக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டது என்னது? அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி ஒருவரும் பாவம் மன்னிப்பு கேட்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்பொழுது நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டேனோ என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, அதோடு ஆண்டவர் என்னை விட்டுவிடவில்லை, பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை வரமாக கிஃப்டாக எனக்கு கொடுத்தார், அவரை நான் சுதந்திரித்துக் கொண்டது மாத்திரமல்ல, கலாத்தியர் 3:27 வாசிச்சு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேனோ. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்றார். எரேமியா 32:27 வாசிக்கலாம். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சவால் விடுகிறார். ஆனா நமக்கு என்ன பயம்? எதற்கு பயம்? தேவன் என்னோடு இருக்கிறார், கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். ஏசாயா 54:4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேவைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். எவ்வளவு ஒரு மகத்துவமான தேவன் எப்படிப்பட்டவராம்? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ராஜாவுடைய வீட்டுல நான் டிரைவரா வேலை பார்த்தாலும் எனக்கு ஒரு மகிமை. ராஜா வீட்டுல வேலைக்காரனா இருந்தாலும் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் இவர் தான் ராஜா மாதிரி பாக்குறாரு. ஏதாவது ஒரு விசா வேணுமா ஐயா? பாத்துக்க, ஏதாவது பாத்து பண்ணு, நீங்க ஒரு போன் பண்ணுங்க போதும், இல்ல உங்க கார்டை கொடுங்க, விசிட்டிங் கார்டை கொடுங்க, உங்க கார்டை காட்டிட்டே நான் ஒரு நாள் வாழ்ந்துட்டு போயிருவேன். தேவாதி தேவன் நம்முடைய ரட்சகர், நமக்கு வாக்கு கொடுத்ததை அவர் தந்திருக்கிறார், ரட்சிப்பை நமக்கு அளித்திருக்கிறார், பாவங்களை ஒரு நீதிமன்றமும் மன்னிக்க முடியாததை தேவாதி தேவன் நமக்கு மன்னித்து கொடுத்திருக்கிறார். நீதிமன்றம் உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அல்லது விடுதலை கொடுக்கலாம், அவ்வளவுதான். பாவத்தை மன்னித்து விடுறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் பரலோகத்தின் தேவன் அதை மன்னித்து நான் முதுகுக்கு பின்னராக போடுகிறேன் என்று சொல்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு தூரமாய் அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் உள்ளது என்று சொல்கிறார். இவ்வளவு வித்தியாசத்தை அவர் கொடுக்கும் பொழுது நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவதாக நான் பார்க்கும் பொழுது திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏசாயா 30:1 மனம் பதறவில்லை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பயப்படாமலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. திடன் அப்படின்னா என்னது? பயப்படாமலும் ஓகே பார்த்துட்டோம், மனம் பதறவில்லை பார்த்துட்டோம், திடன் கொள்றதுன்னா என்னது? திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா தெம்பா இருக்கிறது, பி ஸ்ட்ராங். காய்ச்சல் வந்துருச்சு, நிக்க முடியல, நடக்க முடியல, ஒரு ஹார்லிக்ஸ் கொடுங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, கொஞ்சம் தெம்பா நில்லுங்க. ஒருத்தர் பக்கத்துல போய் அப்படியே சோர்ந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது பக்கத்துல போயிட்டு கட்டி அணைச்சு, நான் நிக்கிறேன் உனக்கு, தைரியமாயிரு, பயப்படாத அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு திடன், ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் வந்துருது. அவருக்கு என்னன்னாலும் சரி அவரு பாத்துக்கிறாரு. ஒரு போன் பட்டா போதும் அவரு பாத்துக்கிறாரு. ஏதாவது ஒண்ணுன்னா இவருக்கு போன் அடி முதல்ல அவர் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாருன்னா ஓகே சரி. இல்லை வெளிநாட்டுக்கு போனாலும் நமக்கு ஒரு ஆள் இருக்கு, ஏர்போர்ட்ல கொண்டு வந்து விடும் பொழுது பாஸ்போர்ட் இருக்கு, விசா இருக்கு, அங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் இருந்தாலும் கூட்டு போறதுக்கு ஒரு ஆள் பக்கத்துல வேணும். ஐயா அங்க கொண்டு போய் நீங்க விட்டுருங்க, பக்கத்திலே வச்சுக்கோங்க. சின்ன பாப்பா இல்ல, பெரியவங்க தான், பெரிய ஆளோ பெரிய லேடியோ யாரா இருந்தாலும் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் துணை கூட இருந்ததுன்னா ஒரு பலம். பலத்தை ஆண்டவர் சொல்றார், நீ பலன் கொள், திடன் கொள் என்று சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 44:1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயும் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே,
பயப்படாதே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர் கால்களின் ஓரத்தில் உள்ள அழறி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் இந்த வசந்த கவனிங்க, நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை கருத்துக் கொள்வான். ஒருவன் நான் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, கையெழுத்து போட்டு அவன் சொல்லுவான். நீங்க போய் யார்ட்டா கேளுங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் ஐயா இந்த வேலையை எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னா முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் முடியாது, எழுதி கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னா எழுதி கொடுக்க மாட்டார். வேலைகளையும் பார்த்துட்டு நாளைக்கு வாங்க பண்ணி தரேன். ஏன் எழுதி கொடுக்க மாட்டாரு, அவருக்கு பிரச்சனை ஆயிரும். பஸ்ல போறீங்க, 12 ரூபாய் சில்லறை இல்ல, டிரைவர் வந்து டவுன் பஸ் காரண்ட நீங்க வந்து அவர் சொல்றாரு வந்து தரேன் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னாருன்னா நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம். கொஞ்சம் விவரமா உள்ளவங்கன்னா டிக்கெட்ல சார் பின்னாடி எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்போம். அவன் அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு காசை கையில கொடுத்துட்டு போயிடுவான். ஆனா விவரம் உள்ள கண்டக்டர் அவங்களே பின்னாடி எழுதி கையெழுத்து போட்டு டிக்கெட்டை கொடுப்பாங்க. கையில வச்சுக்கோ உனக்கு நான் அப்புறம் தரேன். அப்ப என்ன அர்த்தம், என்னைக்குனாலும் எனக்கு அந்த பணம் கிடைச்சிடும். ஏன்னா அவர் கையெழுத்து போட்டிருக்கிறார், நம்பிக்கை நமக்கு வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார் கையெழுத்து போட்டு சொல்லுவான் நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி. நம்ம சொல்ல முடியுமா நான் கர்த்தருடையவன்? டவுட் இருக்கு நமக்கு, அதனாலதான் பயம் வந்துருது, அதனாலதான் மனம் பதறுகிறோம். ஏதாவது பிரச்சனைனா ஐயோ அப்படின்னு பயம் வருது. கையெழுத்து போட்டு நீ சொல்ற அப்படிங்கிற அந்த தைரியம் நமக்கு வரணும். என்னுடைய தேவன் அவர் சர்வ உள்ளவர், என்னுடைய தேவன் உலகத்தை படைத்தவர், என்னுடைய தேவன் எல்லாவற்றையும் அவருடைய கரங்களில் இருக்கிறது, அவர் தான் ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறவர், அவர் தான் ராஜ்யத்தை தள்ளுகிறவர், அவருடைய கரங்களில நான் இருக்கிறேன், என்னுடைய அப்பா தான் அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா, கையெழுத்து போட்டு சொல்லணுமா? அந்த ஒரு தைரியம் நமக்கு வர வேண்டும். அந்த திடன் கொடுங்க என்று சொல்கிறார். உபாகமம் 32:4 வாசிங்க. டியூட்ரானமி 32:4 அவர் கண்மலை, அவர் கிரி உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். கவனிங்க, அவர் கண்மலை, அவர் கிரி உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயமா இருக்கிறது, அவர் நியாய கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று சொல்லி அவர் கண்மலை 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 அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் தேவன், ரட்சகர், நான் நம்பி இருக்கிறவர், என் கேடயம், என்னுடைய உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் சங்கீதம் சொல்றார் 18வது அதிகாரத்துல. கண்மலைன்னா என்னது? நம்ம ஊரு மலையெல்லாம் பார்த்துருக்கோம், இங்க இருக்கிற நிறைய மலைகள் இருக்கு. எந்த மலையை நீங்க போய் பார்த்தாலும் அது வந்து மண்ணு ஹார்டானது போல இருக்கக்கூடிய ஒரு மலை. இந்தியாவில் உள்ள மலையை போய் பார்த்தீங்கன்னா வெறும் கல்லா இருக்கும், வலு 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 கல்லாகவே இருக்கும், இந்த கல்லு அப்படியே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க ஏறும் பொழுது கால் வலிக்கி விட்டுருமோன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த கல்லு நீங்க தைரியமா ஓடலாம், ஏன்னா அது ஸ்ட்ரென்த் அதுல இருக்கிறது, முழுமையான கல்லாக இருக்கிறது, கல் மலை, கண்மலையாக இருக்கிறது. தேவன் சொல்றாரு நான் கண்மலையா இருக்கிறேன், அதை விட நான் உருவாக்கினவன் என்று சொல்கிறார், நான் அதை உருவாக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் கண்மலையா இருக்கிறார், பேர்பட்ட ஒரு கண்மலையாய் தேவனுடைய கரம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது எதற்கு நாம் பயப்படணும், எதற்கு நாம் வந்து மனம் பதற வேண்டும், தைரியமா இருக்க முடியும். ஒருவேளை எனக்கு வியாதி இருக்கலாம், ஒருவேளை நான் கஷ்டத்துல இருக்கலாம், ஒருவேளை எனக்கு எல்லாம் இல்லாமல் போயிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம், சகலவற்றையும் நான் விட்டு போட்டிருக்கலாம், எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கலாம், சூழ்நிலை எனக்கு மாறி இருக்கலாம், என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோம், நான் மனம் பதற வேண்டிய அவசியம் இல்லை, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் திடன் கொண்டு நிற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் எனக்கு அருகாமையில் இருக்கிறார், ஹீ இஸ் இன் கண்ட்ரோல், அவர் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார், அவர் ஆண்டவர் ஆனால், கர்த்தர் ஆண்டவர் ஆனால் என்று சொல்லி ஒரு தலைப்பில் ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஒன்று உண்டு. அவர் ஆண்டவராக இருந்தால் நாம் எப்படி இருக்கிறோம், அவரே நான் ஆண்டவர், ஆண்டவர் என்ன ரூலர், அவர் ரூலராக இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படணும், எது பிரச்சனையாலும் அதை அவர் பார்த்துக்கிறார், ஹீ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, அவரை தாண்டி தான் என்கிட்ட வரணும்,
நான் எப்படிப்பட்டவனா இருந்தார் எனக்கு அல்ல, நான் அவரை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் என்னிடம் வாசமா இருக்கிறார், முழு அதிகாரத்தையும் நான் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். ஏசு கிறிஸ்துவுக்கும் வந்து கதவை தட்டிட்டு தான் நிற்பாராம். இருதயத்தை கதவின் தட்டுகிறவர் வலு கட்டாயமாக உள்ளே வந்து உட்காருவதல்ல, பிசாசு தான் நமக்கு தெரியாம உள்ள வந்துருவான். ஏசு கிறிஸ்துவோ கதவை தட்டி கொண்டிருக்கிறவர், நாம் அந்த சத்தத்தை கேட்டு இது ஏசு கிறிஸ்துவன்னு சொல்லி அவரை நம்ம இருதயத்தில் விட்டு முழுவதுமாய் ஆட்கொள்ள விட்டோம் என்று சொன்னால் அப்பொழுதுதான் அவரை ஆண்டவர் என்று நாம் சொல்ல முடியும். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு வார்த்தைக்கு 4 முறை நம்ம சொன்னாலும் ஆனா ஆண்டவருக்குள்ள மரியாதையை கொடுக்காம அவருக்குள்ள அதிகாரத்தை கொடுக்காமல் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்து என்ன பயன்? எல்லாமே நாமளே செய்வோம், எல்லாமே நாமளே திட்டம் பண்ணுவோம், எல்லாமே நமக்கு பிரியமானபடி செய்து கொள்வோம். அப்புறம் என்னதுக்கு ஆண்டவர்? எல்லாம் ஆண்டவர் 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 கர்த்தாவே. அந்த லார்ட்ஷிப்பை நாம் அவருக்கு கொடுக்குறோமா? அதற்கான பயத்தை நாம் அவருக்கு கொடுக்குறோமா? அதுக்கான முன்னுரிமை நாம கொடுக்கிறோமா? ஆராதனைக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோங்கிற பயம் வந்து நமக்கு இருக்குமா? அது கிடையாது. ஏதோ ஒரு கிளப்புக்குள்ள வந்தது மாதிரி, ஏதோ ஒரு கேதரிங்ல வந்தது மாதிரி, கல்யாண வீட்டுக்கு வந்தது மாதிரி ஒரு பயமும் நமக்கு இல்லை. ஏன்னா அவரவர்கள் அவர்களுடைய பொறுப்பை செய்யறதுலதான் மும்முரமா இருக்கோமே ஒழிய தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்கு 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கு நான் வாசமா இருக்கிறேன் என்று சொன்னாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இங்கு நான் இதுவரைக்கும் அறிக்கை சொல்லி செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும்? அமைதியோடு அடக்கத்தோடு பயத்தோடு பக்தியோடு எல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா நமக்கு வந்து இப்போ 2019 இருக்கிறோம், ஃப்ரீடம் இருக்கு, நமக்கு முன்னுரிமை இருக்கு, எதை வேணாலும் செய்யலாம், மேல இருந்து கீழே குதிக்கலாம், கீழே இருந்து மேல ஓடலாம், ஒடியாரலாம். பயம் போனது கிறிஸ்துவுக்கு முன்னதாய் அவர் கேட்கிறார் மல்கியால, நான் ஆண்டவரானால் எனக்கு கனம் எங்கு, பயப்படும் பயம் எங்கு? நமக்கு இன்னத்துக்கு பயம்? அவர் தான் பயப்படாதுன்னு சொல்றாரு. அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். பயப்படாதுன்னு சொன்னது மனிதர்களுக்கு, பிசாசுகளுக்கு. அவருக்கு நாம் பயப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் அடங்கி நடக்க வேண்டும். 4வதாக, நீதியை சரி கட்டவும் பதிலளிக்கவும் வருவேன். நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் பதிலளிக்கவும் வருவார் என்று சொல்கிறார். நீதியை அவர் சரி கட்ட வருகிறாராம். நமக்கு என்ன நீதி எடை அநீதி இழைக்கப்பட்டது அதை அவர் சரி செய்ய வருகிறார். நமக்கு என்ன நடந்தது அதை அவர் பார்த்துக் கொள்கிறார். நமக்கு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில அநியாயமாய் நடந்து விட்டது, நீங்களே ஓடி போய் கத்தி எடுத்து நீங்க வந்து கொலை பண்ண வேண்டாம், நீங்க ஓடி போய் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டாம். மழை பெய்கிறது, மழை வந்து பூமியை நினைக்கிறது, விதை விதைக்கிறோம், 3வது நாள் அதனுடைய விதை முளர்வு முளைக்கிறது, அது வளர்ந்து செடியாகி மரமாகி அதற்கு பின்னதாக கனிகளை கொடுக்கிறது. மழை வந்ததுலேருந்து கனி கிடைக்கிறது வரைக்கும் 1 நாளா 2 நாளா, 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. யாக்கோபு 5:7-9, பூமியில நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து மன்னிக்கணும், இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் என்ன பண்ணணுமா? பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசலில் நிற்கிறார். பொறுமையா இருக்கணுமா? விரோதமாய் முறையிட்டு விடாதீர்கள். டு நாட் கிரம்பிள், முறுமுறுக்க வேண்டாம், முறையிட வேண்டாம். எனக்கு தேவன் கொடுத்தது இது, நான் இதிலே வாழ வேண்டும். எனக்கு தேவன் அனுமதித்தது இது, இதிலே நான் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு முறையிட்டு 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 நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. பொறுமையா இருக்க வேண்டுமா? தேவனுடைய நேரத்தை வைத்திருக்கிறார், அவருக்கு ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்திலே நம்மை நினைத்தருள்வார். நம்மை இப்பொழுது விட்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் சில விஷயங்களை கண்டுகொள்ள வேண்டும், சில விஷயங்களை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும், சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் பொறுமையா இருக்கிறார். ஆனால் நாம் அது பொறுமையை பொறுத்துக் கொள்ளாத முடிக்கு
அவசரப்பட்டு முறையிட்டு இவன் சரியில்லை அவன் சரியில்லை அவங்கள மாத்துங்க இவங்கள மாத்துங்கன்னு நாம் முறையிட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு அமைதலோடு கர்த்தருக்கு ஒப்புவித்து நீங்கள் காத்திருங்க என்று சொல்கிற இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியர் ஆகமம் 19:18 லேவியர் ஆகமம் 19:18 படித்து படி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் கவனிங்க படிக்கு படி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடம் அன்பு கூறுவாக நான் கர்த்தர். உன்னுடைய சொந்த ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாது. உன்னுடைய ஜனம் தானே, உன்னுடைய ஜனபுத்திரன், உன்னுடைய பிள்ளைன்னு சொல்ற, உன்னுடைய மனைவி என்று சொல்கிற, உன்னுடைய கணவன் என்று சொல்கிற, உன்னுடைய வீட்டார் என்று சொல்கிற அவர்கள் மேல் எடுத்துக் கொள்ள பொறாமை. உன் ஜனபுத்திரன் மேல் நீ பொறாமை கொள்ளாதே, பொறுமையாயிரு. நீ அன்பு கூறுவது போல, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறு. ஏன்? நான் கர்த்தர் என்று சொல்ற தேவன் சொல்கிறார், நான் கர்த்தரா இருக்கிறதுனால நீ அன்பு கூறணும். இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட் தட் யூ ஹேவ் டு லவ் ஈச் அதர் என்று சொல்கிறார். நீ ஒவ்வொருவர் உன்னை நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறு அப்படின்னு அவர் எடுத்து சொல்லல. நான் கர்த்தரா இருக்கிறதுனால நீ அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தேவன் சொல்கிறார், நான் வந்து உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நான் சரி கட்டுவேன். அந்த நீதி எப்பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன், நீ செய்ய வேண்டாம், பொறுமையாயிரு என்று சொல்கிறார். பதிலளிக்கவும் வருகிறார். பதிலளிக்கனா உட்கார்ந்து பேசி தீர்க்கிறது அல்ல, பதிலளிக்கிறதுனா இட்ஸ் ரிவார்ட். அவர் நாம் செய்த காரியத்துக்காக, நன்மைக்காக, பொறுமைக்காக அவர் கிஃப்ட் எடுத்துட்டு வர்றாராம். நான் பதிலளிக்க வருகிறேன் சொன்னா, ஐ அம் கமிங் வித் யுவர் ரிவார்ட், பரிசோடு நான் வருகிறேன். நான் உனக்கு இதுவரைக்கும் நீ காத்து கொண்டிருந்தாயே, இதுவரைக்கும் பொறுமையாயிருந்தாயே, இதுவரைக்கும் நீ வந்து அமைதலாயிருந்தாயே, அதற்கேற்ற பதிலை, அதற்கேற்ற பரிசை, அதற்கேற்ற ரிவார்டை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார். மனம் பதிலவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாமல் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹீ இஸ் இன் கண்ட்ரோல் என்பதை நினைவில் நாம் எப்பொழுதும் கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய உறவினர்கள், ஒருவேளை நம்முடைய வேலை, ஒருவேளை நம்முடைய சிநேகம் உள்ளவர்கள், ஒருவேளை நம்மை சார்ந்தவர்கள் சிலையை போல வளர்ந்து ஒரு தடையாக நேபுகாத்நேச்சார் சொன்னது போல வணங்காவிட்டால் உன்னை கொண்டு போய் நெருப்பு சூழலை போடுவேன் என்று சொன்னார். நம்முடைய சூழ்நிலையில எவ்வளவு ஒரு காரியம் சிலையாக வந்து நிற்கலாம், ஒரு காரியம் நமக்கு விரோதமாக தேவனுக்கு கீழ்படியாத முடிய அளவுக்கு அது வந்து ஒரு சிலையாக முன்னதாக வந்து நிற்கலாம். அதற்கு கீழ்படியாத பட்சத்திலே உன்னை கொண்டு போய் நான் அங்க போட்டுருவேன், வாழ்க்கை நாசமா போயிடும், உன்னை எதிர பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுறேன்னு சொல்லி போடலாம். ஆனால் ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல தைரியமாய் நேபுகாத்நேச்சாரே ராஜான்னு கூட சொல்லல, அது வரைக்கும் ராஜாவே சொல்லிட்டு இருந்தவங்க அந்த சம்பவத்துல சொல்றாரு, நேபுகாத்நேச்சாரே இந்த விஷயத்துல நாங்க கீழ்படிய மாட்டோம், இந்த சிலையை வணங்க மாட்டோம், என்னுடைய ஆண்டவர் இந்த நெருப்பு சிலையில போடுவதற்கு தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், தப்பு வியாமல் போனாலும் நான் வணங்க மாட்டேன். அந்த அளவுக்கு நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். தப்பு வியாமல் போனாலும் நான் கீழ்படிய போவதில்லை, துன்மார்க்க ஆலோசனைக்கு போக மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், திடனோடு இருப்பேன். என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் நீதியை சரி கட்ட வருவார், என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய விசுவாசத்திற்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி நிச்சயத்தோடு நாம் வாழ்வோம். தேவன் நாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாரும் எழுந்து நின்று நம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போம்.